தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணா பேசுகிறேன். வெல்கம் டு துளில் யூடியூப் சேனல். நம்மளோட சக்ஸஸுக்கு நம்மளோட ஆரோக்கியம், நம்மளோட தன்னம்பிக்கை அது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தன்னம்பிக்கையை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, நம்ம ஆட்டிடியூடை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மனசையும் உடலையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது பெருமளவில், அதாவது பெரும் பங்கு வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை சார்ந்தது. அதாவது நம்ம மனசையும் உடம்பையும் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்மளோட உணவு பழக்கம், தூக்கம், உடல் சார்ந்த நடவடிக்கை, அன்றாட செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி பல அம்சங்கள் இதில் இருக்கு. வாழ்க்கை முறையில் தேவையான மாற்றங்களை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளோட மனதும் உடலும் நல்லா பாதுகாப்பாக அமையும். பயங்களோட கூடாரம் தான் நம்மளோட தன்னம்பிக்கையோட சேதாரம். நம்ம தோத்துருவோமோ தோத்துருவோமோ அப்படின்னு பயத்திலே இருந்து தான் நிறைய பேர் முயற்சிக்கான முதல் படியவே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. முயற்சிக்காக எப்பவுமே முதல் படி எடுத்து வைக்கலன்னா அவன் எப்பவுமே பயணம் செய்ய முடியாது. இதுதான் சர்வதேச விதி. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் டிசிஷனுக்கான, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கான முதல் படி, முதல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் அந்த முதல் படியவே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்க எப்பவுமே அவங்களோட அந்த கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த தோல்வியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. நம்ம தோல்வியை சந்திக்காத வெற்றியாளர்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது. தோல்வி வந்து சாதாரணமானது தான். டேலண்ட் இல்லை அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வெற்றி பெற்றவங்க எல்லாமே அவங்க தோல்வியிலிருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் அவங்க வெற்றியாளராக மாறியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தோல்வி வந்து இயல்பானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வெற்றிக்கான முதல் கதவை திறந்து விட்டோம் அப்படின் தான் அர்த்தம். நம்ம நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த அப்ரஹாம் லிங்கன் வந்து 6 முறை தோல்வியை சந்திச்சாரு. அந்த எலெக்ஷன்லயே 6 தடவை அவர் தோல்வியை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் 7வது முறை தான் அவரு நல்லா வெற்றியாளரா அந்த அமெரிக்காவோட ஜனாதிபதியாவே மாறினாரு. தோல்விதான் வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற ஒரு உறுதி அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் அவரு வெற்றியாளர் ஆனாரு. சொல்லப்போனால் வெற்றியில் நம்ம சிலது தான் பெற முடியும். அதாவது நம்ம ஜெயித்தோம்னா நமக்கு பரிசு தான் தருவாங்க. ஆனால் நம்ம தோத்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் அதிலேருந்து கற்றுக்கலாம். நம்ம ஏன் தோத்தோம், எதுக்காக தோத்தோம், அந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்ட்டு நான் உங்களை வேணும்ட்டே போய் தோக்க சொல்ல, நான் தோக்கிறத பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம தோத்துருவோம் பயப்பட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளால் எந்த முயற்சியுமே செய்ய முடியாது. தோல்வி தான் வெற்றியோட முதல் படி. அந்த தோல்வியை பார்த்து நம்ம பயப்பட்டோம்னா நம்ம வெற்றிக்கான முயற்சியை எப்பவுமே செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருக்கோம். அந்த படப்பேர் சொன்னாலே நமக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். முதல் விஷயம் என்னன்னா அந்த படத்தில் வர டைனோசர். இன்னொன்று என்னன்னா அந்த படத்தோட இயக்குனர் ஸ்பீடன் ஸ்பீல்பர்க். இவர் வந்து தெற்கு கலிபோர்னிய திரைப்பட கல்லூரியான யூஎஸ்சியில் சேர்றதுக்கு 2 முறை விண்ணப்பிச்சார். அந்த 2 முறையுமே இந்த கல்லூரி வந்து அவரோட விண்ணப்பத்தை நிராகரிச்சுது. இந்த தோல்வியால் தளராமல் ஸ்பீல்பர்க் வந்து மெதுவாக வளர்ந்துட்டே இருந்தார். இப்போது அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவிட்டுருக்கு. எந்த கல்லூரி வந்து அவரை நிராகரித்ததோ அதே கல்லூரியில் 1994 அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்குச்சு. ஓகே, இப்போ நாம் அந்த தன்னம்பிக்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம தன்னம்பிக்கை எப்படி வளர்க்கணும், அதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். முதல் டிப் என்னென்னா உங்கள் வீக்னஸை ஓவர் கம் பண்ணுங்கள். வீக்னஸ்னால் நமக்கு ஏதாச்சும் பலவீனம் இருந்துச்சுன்னா அந்த பலவீனத்தை நம்ம அப்போவே சரி பண்ணிடணும். அதாவது இப்போ நீங்கள் இதுக்காச்சும் அடிக்ட் ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க, ஃபோன் பார்க்குறத கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படுத்தி வச்சிங்கன்னா உங்கள் மேலேயும் ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரும். நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறிடுவீங்க. அது எப்படி நம்ம வீக்னஸை நம்ம ஓவர் கம் பண்ணால் நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டாக மாறுவோம் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்ம வீக்னஸை ஓவர் கம் பண்ணும்போது அதை ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம யோசிக்கலாம், பரவாயில்லையே நம்ம வீக்னஸை நாமளே ஓவர் கம் பண்ணிட்டோமே, இப்போ நமக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளேயே வரும். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுங்கள்.
ரெண்டாவது டிப் என்னென்னா, உங்கள் பிரச்சனையை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள். நம்ம பிரச்சனையை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் போதும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்மளோட தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். இது எப்படி அதிகமாகுதுன்னா, நம்ம முதல்ல அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுவோம், அது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்னு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட்டு அந்த நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அப்புறமே நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை சந்திக்கும் போது, நம்ம சந்திச்சதை தீர்க்கும் போது, அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு வர பிரச்சனைகளை நீங்கள் நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்க. அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது, அதாவது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகக்கூடாது, அதை நம்ம நேரடியாக சந்திக்கணும். சொல்லப்போனால் பிரச்சனை வந்து நம்மளோட தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் உங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் நேரடியாக சந்திக்கணும், அதுலேருந்து விலகவோ இல்லை வேற ஏதாச்சும் வழி மூலமாகவோ நீங்கள் அதை சால்வ் பண்ணக்கூடாது, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடாது. மூணாவது டிப் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே உங்களையோ உங்கள் கூட மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மேற்கொண்டு இருக்க பாதை வேறு, அவங்க மேற்கொண்டு இருக்கிற பாதை வேறு. அதனால் எப்போவுமே மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ மற்றவங்க ஏதாச்சும் நல்லா ரிச்சாக இருக்காங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், அவங்க மட்டும் நல்லா இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். இது வந்து தன்னம்பிக்கையை இது வந்து குறைச்சிடும். அதனால் எப்போவுமே மற்றவங்கள உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நாலாவது டிப் என்னென்னா, எப்போவுமே மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம பொறாமப்படுறது நம்மளுக்கு தான் நேரம் விரையும். அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம தான் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே மற்றவங்க கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கம்பேரிங் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதையும் அவங்க கிட்ட இருக்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கறது. இந்த பொறாமப்படுறது நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கு, அந்த மாதிரி பொறாமையா ஒரு அப்படி பார்க்கறது. அதனால எப்பவுமே மற்றவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கிட்டயே இருக்கு. அடுத்த டிப் என்னன்னா, எப்பவுமே நம்மளோட கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யணும். இது ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் நம்ம நிறைய பிரச்சனைகள், சோகம், கோபம் அந்த மாதிரி நிறையா இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும். நம்மளால் அப்போ பண்ண முடியல, அப்படி பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதனால் நான் அந்த கடந்த காலத்தை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது, அதை நம்ம மறக்கறக்க முயற்சி செய்யணும். ஏன்னா கடந்த காலம் வந்து நம்மளோட நிகழ்காலத்தை சிதைச்சிரும். அதாவது நம்ம கடந்த காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட நிகழ்காலத்தில் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அதனால் எப்போவுமே உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மறக்க முயற்சி செய்யுங்க, அதே சமயம் அந்த கடந்த காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அடுத்த டிப் என்னென்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும், அதாவது நீங்கள் நல்லா பெயிண்டிங் பண்ணலாம், நீங்கள் நல்லா கோடிங் கற்றுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேலண்ட்லேயே நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த டேலண்ட்டை நீங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் தோத்துட்டோம்னா நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் காம்படிஷனில் நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு பெயிண்டிங் வராது, நமக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுருவோம். ஆனால் அது உண்மை இல்லை, நமக்குன்ட்டு ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை மட்டும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டேலண்ட்டில் நம்ம தான் திறமைசாலி. அதனால் எப்போவுமே உங்கள் பலவீனத்தை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க, பலவீனத்தை தாண்டி வர முயற்சி செய்யுங்க, பலவீனத்தை ஓவர் கம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பலவீனத்தை ஓவர் கம் பண்ண மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் நல்லா வளர்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காயப்படாத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாது, வழிபடாத வாழ்வில் வசனங்கள் நுழையாது, துடி துடியாய் துடி சாதிக்க படிப்படியாய் படி வாதிக்க, மரம் குடைய கோடாலி கொண்டு போவதில்லை மரங்கொத்தி, அவனவன் கையில் ஆயிரம் ஆயுதம். ஸோ இது மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருந்துதான் ஆகணும், இருக்கு, அது எப்பவுமே நம்ம தடுக்க முடியாது. அதனால அந்த வர்ற கஷ்டத்தையெல்லாம் நம்ம தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் தான், இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். இதாவது பிரச்சனைகள் தான் நம்மளோட பாடம், அதனால் அந்த பிரச்சனைகளை நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ், வி ஹரிகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.